டாலில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சம்பிக்கரண வக்க. மின்சார தடையால் பறிபோன உயிர். இன்று முதல் சந்தைக்கு வருகிறது எரிவாயு. தமிழர்களை இனியும் மடையர்களாக்க முயலாதீர், கூட்டமைப்பிற்கு அரசு வலியுறுத்து. மீண்டும் முடக்கம் ஆராய்கிறது அரசாங்கம். நாட்டின் பல பாகங்களில் இன்று மழையுடனான வானிலை. வெளியானது புதிய அறிவிப்பு. பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியது பிரித்தானியா. புகை இரதத்தில் மோதுண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு. வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரப் பணிகளை யாழில் ஆரம்பித்திருப்பதாக அறிய முடிகின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எதிரணிகள் பொது வேட்பாளராக சம்பிக்க ரணவக்க களமிறக்க தெற்கில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் அதற்கான முன்னாயத்த வியூகங்களில் எதிரணிகள் களமிறங்கியுள்ளன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிங்கள பௌத்த மக்கள் மத்தியிலும் பௌத்த தேரர்கள் மத்தியிலும் சம்பிக்கவிற்கு தனியான இடம் இருப்பதால் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக அவரை களமிறக்க எதிரணிகள் தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. புகையிரத வண்டியில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதத்தில் மின்சார தடை காரணமாக புகையிரத ஒளி சமிச்சை தடைப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் புகையிரத வண்டியில் 32 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கொடிகாமம் பகுதியினை சேர்ந்த சூசைநாதன் பிரதீபன் என்பது தெரியவந்துள்ளது. சில நிபந்தனைகளின் கீழ் இன்று முதல் சமையல் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 3 நிபந்தனைகளின் கீழ் குறித்த கொள்கலன்கள் விநியோகம் செய்யப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த பல நாட்களாக எரிவாயுடன் தொடர்பான பல்வேறு வெடிப்புச் சம்பவங்கள் பதிவானதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டிருந்தது. தமிழ் மக்களிடம் இந்தியா இருக்கின்றது, எமக்கு தீர்வை தரும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாற்றி வருகின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் மீண்டும் புதுடெல்லிக்கு செல்ல கூட்டமைப்பின் தலைவர்கள் முயல்கின்றனர். தமிழ் மக்களை இனியும் மடையர்களாக்க முயல வேண்டாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பில் பேச்சு நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் இந்தியா செல்லவுள்ளது என வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளலாம், எனவே இம்மாத இறுதியில் பொது முடக்கம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆராய்ந்து வருவதாக தென்னிலங்கை உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனாவின் புதிய திரிவான ஒமிக்ரான் மீண்டும் உலகை அச்சுறுத்த தொடங்கியுள்ள நிலையில் இலங்கையிலும் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் டிசம்பர் மாத கால பகுதியானது கிறிஸ்தவர்களின் பெரும் பண்டிகை காலமாக கருதப்படுகின்றது. பாலன் பிறப்பு மற்றும் புதுவருட பிறப்பு என கொண்டாட்டம் நிறைந்த காலம் என்பதால் பொது முடக்கம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உயர்மட்டம் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் பல பாகங்களில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ, மத்திய, உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, உவா, வடமேல், வடமத்திய மற்றும் தென்மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய, உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். பிரித்தானியாவிற்கு செல்லும் பயணிகள் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அவர்கள் புறப்படுவதற்கு முன் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த இறுக்கமான கட்டுப்பாடுகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என சுகாதார செயலாளர் சஜித் ஜாவித் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரித்தானியாவிற்குள் நுழையும் பயணிகள் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொண்டமைக்காக ஆதாரங்களை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்திற்குட்பட்ட திராயமடு பகுதியில் புகையிரதத்தில் மோதுண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு திராயமடு 3 குறுக்கு வீதியில் வசிக்கும் செல்லையா அசோக்குமார் எனும் 43 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதிக்கு வந்த மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடையவியல் பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த அதே நேரம் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்ற நீதிபதி பணிப்புரைக்கு அமைய களுவாஞ்சிக்குடி பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி சிதம்பரப்பிள்ளை ஜீவரத்தினம் பிரேதத்தை பார்வையிட்டுள்ளார்.
யாழில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சம்பிக்கரணவக்க. மின்சார தடையால் பறிபோன உயிர். இன்று முதல் சந்தைக்கு வருகிறது எரிவாயு. தமிழர்களை இனியும் மடையர்களாக்க முயலாதீர், கூட்டமைப்பிற்கு அரசு வலியுறுத்து. மீண்டும் முடக்கம் ஆராய்கிறது அரசாங்கம். நாட்டின் பல பாகங்களில் இன்று மழையுடனான வானிலை, வெளியானது புதிய அறிவிப்பு. பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியது பிரித்தானியா. புகையிரதத்தில் மோதுண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு.